வணக்கம். நான் நெடுஞ்செழியன், டெக்னோக்ராட்ஸ் இந்தியா காலேஜ் ஃபைண்டர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது, நிறைய பெற்றோர்கள் மாணவர்கள் வந்து இந்த உயர்கல்வியில் உள்ள வாய்ப்புகளை வந்து பார்க்காமல் அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்குதோ அந்த குழந்தையோட இன்ட்ரெஸ்ட் படி படிக்க வைக்கலாம், இல்லை வந்து வெளியே என்ன சொல்கிறாங்களோ உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அண்ட் அவங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உள்ளவங்க எல்லாருமே சொல்கிறத கேட்டு அந்த குழந்தைய நான் இங்கே போட்டேன், இந்த கோர்ஸ் நான் போட்டேன், இந்த ஸ்கூலில் போட்டேன், இந்த இன்டகிரேட்டட் போட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வந்து ஒரு நார்மல் அவங்க ஃப்ளோலேருந்து அந்த குழந்தைய வந்து கம்ப்ளீட்டாக மாற்றணும். இது வந்து முற்றிலும் தவறுங்கிறது என்னோடய பாயிண்ட் ஆஃப் கன்சர்ன். முக்கியமாக நாங்கள் இந்த துறைக்கு வந்ததே பெற்றோர்கள் மாணவர்கள் படிக்கும் பொழுது வாய்ப்புகள் தெரியாத காரணத்தினால அவங்க ஏதோ ஒரு இடத்துல வேற ஒரு துறை எடுத்து அந்த குழந்தையை கொண்டு போய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி பார்க்கும்போது அந்த குழந்தை ஐயோ நான் படிக்கும்போது இதெல்லாம் யாராவது சொல்லி தான் நான் இதை படிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடாது. அதுக்காக தான் இந்த வாய்ப்புகள் என்னன்னு சொல்வதற்கு ஒரு முழுமையாக ஒரு ஃபுல் டே வந்து தேவைப்படுது. அதனால் வந்து மாணவர்களை வந்து பெற்றோர்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டிசிஷன் எடுக்கும்போது, குறிப்பாக 10வது முடிஞ்சு நீங்கள் குரூப் எடுக்கும்போது, 12வது முடிஞ்சு உயர்கல்வி எடுக்கும்போது, இல்லை கல்லூரியிலேருந்து உயர்கல்விக்கு போகும்போது உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு அந்த குழந்தைக்கு எல்லா ஆப்ஷனையும் கொடுத்து இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை படிப்பதற்கு அதற்கு என்ன தேவையோ அதை சூஸ் பண்ணுறதுக்கு வந்து பெட்டராக இருக்கும். அந்த குழந்தைய எடுத்துக்கோம், இப்போ நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் இது இல்லையா, நான் செகண்ட் ஆப்ஷன் இதை எடுத்துக்கிறேன், செகண்ட் இல்லையா தேர்ட் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத வந்து காமிக்கலாம். பட் இன்றைக்கி நம்ம என்ன ப்ரெஷர் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, குறிப்பாக வந்து இன்றைக்கி கமர்ஷியல் வேர்ல்டு வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது கர்ட் ரைஸ் அண்ட் பிக்னு சொல்வேன், ஐஐடி நீட்டை மட்டும்தான் காமிக்கிறோம், இதில் தான் வாய்ப்புகள் இருக்குது, இதில் இல்லைனா உங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதுமாதிரி காமர்ஸ் குரூப்பில் வந்து நீங்கள் சிஏ ஐசிடபிள்யூ தான் வாய்ப்புகள் இருக்குது, வேற எங்கேயும் வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி காமிச்சு அந்த குழந்தைங்களை வந்து நம்ம வந்து லட்சத்தில் போட்டிட்டு எங்கே தான் போட்டிகள் கடுமையாக இருக்கோ அந்த இடத்துல நம்ம அனுப்பி அந்த குழந்தையோட ஒரு நேச்சுரல் எபிலிட்டி அதாவது ஆர்கானிக்காக விட்டுருந்தால் அந்த குழந்தை கரெக்டாக போயிருக்கும். நம்ம நிறைய உரம் அடிக்கிறதுனால அந்த குழந்தை வந்து தவறான பாதை தவறான கல்வியை தேர்ந்தெடுத்து பின்னாடி வந்து அந்த குழந்தை வந்து லைஃப்பை தொலைக்கும் போது இந்த குழந்தைங்க வா இப்படிலாம் ஒரு திறமை இருக்க குழந்தைய கொண்டு போய் இங்கே போய் சேர்த்துட்டாங்களே அப்படின்னு வருந்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவ். இதில் என்ன நாங்கள் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த கரியர் கைடன்ஸ் அப்படிங்கிறத வந்து நாங்கள் கரியர் கைடன்ஸ்னு சொல்கிறதுல செமினார் ஆன் எஜுகேஷனல் ஆப்ஷன்ஸ் ஆஃப்டர் 10+2 அப்படின்னு சொல்கிறோம். இதில் குறிப்பாக வந்து 8, 9, 10, 11 படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க வந்து இதுக்கப்புறம் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, இப்போ நீங்கள் ரிசர்ச்னால் என்ன படிப்பீங்க, இன்ஜினியரிங்னால் என்ன படிப்பீங்க, மெடிசன்னால் என்ன படிப்பீங்க அப்படின்னு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30+ ஸ்ட்ரீம்ஸ் சொல்கிறதுக்கும், ஒரு இன்ஸ்டியூஷன்னா என்ன, இங்கே என்ன கோர்ஸ் படிக்கலாம், இதில் வந்து என்னென்ன அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு மினிமம் ஒரு இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு எனிவே பிட்வீன் 5 to 15 மினிட்ஸ் தேவைப்படுது. இது மாதிரி ஏறத்தாழ ஒரு 100-30 ஸ்ட்ரீமில் 100 இன்ஸ்டியூஷன் சொல்கிறதுக்கு ஒரு முழுமையான நாள் தேவைப்படும். இதை நாங்கள் 20 ஆண்டில் எத்தனையோ பெற்றோர்கள் மாணவர்கள் தமிழகத்திலேருந்து எங்கள் மூலமாக அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி இன்றைக்கி உலக அளவில் எல்லா பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ்லேயும் பெஸ்ட் கம்பெனிஸ்லேயும் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாமே தகவல்கள் அவங்களுக்கு சரியான நேரத்தில் கிடைச்சதுனால தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை எனக்கு ஐயோ எனக்கு இந்த டைமில் யாராவது சொல்லி தான் நான் படிச்சிருப்பேனே அப்படின்னு எங்களை மாதிரி பின்னாடி வந்து வருத்தப்படக்கூடாது. இதற்கு மிக முக்கியமான விஷயங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் ஒவ்வொரு முடிவுகள் எடுக்கும் போதும் கம்ப்ளீட் பேஸ்கெட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்த்துட்டு அந்த முடிவை எடுத்தால் அது ஒரு இன்ஃபார்ம் டெசிஷன்ஸாக இருக்கும். அந்த இன்ஃபார்ம் டெசிஷன்ஸோடு இருந்து நீங்கள் ஒரு டெசிஷன் அடுத்த லெவல் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெசிஷன் மேக்கிங்கில் ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும், அது வழியாக ஒரு சிறந்த கல்வியை வந்து தேர்ந்தெடுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை 17 வயசில் நான் இதுக்கு ஆசைப்பட்டேன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு ஒரு நெகட்டிவாக ஆரம்பிக்கக்கூடாது. இன்றைக்கி வந்து உலகளாவிய வாய்ப்புகள் இருக்குது, என்ன படித்தாலும் எந்த துறையை எடுத்தாலும் அதில் வந்து வாய்ப்புகள் வந்து கொட்டி கிடக்கின்றன. பட் அதை எங்கே படிக்கணும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். நீங்கள் நான் எல்லாத்தையும் சொல்கிறது என்ன வேணாலும் படிங்க, பட் அந்த வெர்டிக்கலில் டாப் இன்ஸ்டியூஷனில் படிங்க. எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் டாப் இன்ஸ்டியூஷன் போகிறீங்களோ அதுக்கு அடுத்து வெளிநாடுகளில் போய் நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் போய் உங்களை உயர்த்தி மேம்படுத்துவதற்கு நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி நீங்கள் ஒரு நல்ல நிலைமையில் வாழ்க்கையில் டாப் கம்பெனிஸ்லேயோ உயர்ந்த கம்பெனிலேயோ இல்லை வெளிநாடுகள்லேயோ இல்லை இந்தியாவிலேயோ நீங்கள் நல்லா பணிபுரியதற்குரிய வாய்ப்புகள் வந்து எண்ணற்ற வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன. அதனால் இதை எப்படி வந்து நீங்கள் வந்து படிக்கணும், எந்த மாதிரி வந்து கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது இந்த செமினார் கருத்தரங்கு ஒரு முழு நாள் கருத்தரங்க வழியாக நீங்கள் வந்து எல்லாமே இது பண்ணிக்கலாம். இது நாங்கள் ரெகுலராக தமிழகத்தில் வந்து எங்களோட இணையதளத்தில் வந்து நீங்கள் நாங்கள் எப்பெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரு பெற்றோர்கள் கம்பல்சரி இதில் அட்டன் பண்ணும், ஒரு நாள் முழுவதும் வந்து அம்மா அப்பா ஸ்டூடெண்ட் 3 பேர் இருக்கணும். எதுக்காக சொல்கிறோன்னா அம்மாவுக்கு ஒரு ஐடியா இருக்கும், அப்பாவுக்கு ஒரு ஐடியா இருக்கும், ஸ்டூடெண்ட்க்கு ஒரு ஐடியா இருக்கும், 3 பேரும் ஒன்றாக இருக்கும்போது தான். ஏன்னா ஒரு டீச்சருங்கிறது ஒரு வருஷத்தில் அந்த குழந்தைய 2 வருஷம் தான் பார்க்குறாங்க, பட் பெற்றோர்கள் 15 ஆண்டுகளுக்கு மேலாக பார்ப்பதும்போது அந்த குழந்தை 5வதுல என்ன பண்ணுது, 8வதுல என்ன பண்ணுச்சு, 10வதுல என்ன பண்ணுச்சுங்கிறத ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு துறையை பார்க்கும்பொழுதும் என்னோடய குழந்தைக்கு இது ஃபிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷன் வந்து அந்த குடும்பமே சேர்ந்து எடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உருவாக்கப்படுகிறது. அதனால் இந்த நல்லது ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் குழந்தைகள் தடம் புரளாமல், ஏன்னா எந்த ஒரு கம்யூனிட்டி நீங்கள் எடுத்தாலும் மெடிக்கல் சீட்ஸ் அப்படின்னா ஒரு 5000 சீட்ஸ் தான் இருக்குது, ஐஐடியில் படிக்கணும்னா
நீங்கள் ஒரு 6000 சீட்ஸ் தான் ஜென்ரல் கேட்டகரி, அண்ட் மொத்த சீட்ஸ் எல்லாமே வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து லிமிடெட். பட் போட்டிகள் நான் இந்தியா முழுவதும் ட்ராவல் பண்ணுறதுனால, இந்த 2002 இந்த துறையில் இருக்கிறதுனால எங்களால் நிறைய விஷயங்களை வந்து பார்க்க முடியுது. நீங்கள் தமிழ்நாடு காம்படிஷன் வேறு மாதிரி இருக்குது, மகாராஷ்டிரா பாம்பே புனேயில் வேறு மாதிரி இருக்குது, ஹைதராபாத்தில் வேறு மாதிரி இருக்குது, டெல்லியில் வேறு மாதிரி இருக்குது, ஒவ்வொரு லொக்கேஷன்ஸ்லேயும் இது வந்து காம்படிஷன் லெவல் வந்து வேறு மாதிரி இருக்குது. இது வந்து இந்த குழந்தைக்கு இதுதான் படி அப்படின்னு சொல்கிறத விட, என்னை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வியில் நல்ல வாய்ப்புகள் உள்ள சிறந்த இன்ஸ்டியூஷனில் போய் படிச்சிங்க அப்படின்னா உங்கள் எதிர்காலம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி மீது எல்லாத்தையும் நெக்லெக்ட் பண்ணுறதை விட எல்லாத்தையும் வந்து நம்ம பார்த்துட்டு ஒரு டிசிஷன் எடுத்தோம்னா அந்த குழந்தை வந்து மென்மேலும் வாழ்க்கையில் வந்து நல்ல உயர்ந்த நிலையை அடைவார்கள் என்பதற்கு ஒரு மாற்றுக்கருத்து கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இன்ஃபார்ம் டெசிஷன்ஸ் எடுங்க. இந்த செமினார் வழியாக கருத்தரங்க வாயிலாக உங்களுக்கு வந்து ஒரு எண்ணற்ற வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மென்மேலும் உயர்ந்து வெற்றி பெற எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.